பக்தி செலுத்தும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசையா பதஞ்சலி மனு ஐநூறு முறை சொன்னார், இயல்பாகவே வன்மனம் நீங்கும். வன்மனம் நீங்கினால் அன்றி ஒருவனுக்கு கடவுள்தன்மை அடைய முடியாது. கடவுள்தன்மை அடைவதற்கு என்ன மூலதனம்னு கேட்டான், கருணை. இப்போ கண்ணோட்டம் என்பதும் கருணை தான். கண்ணோட்டம்னால் கருணை காட்டுதல், கருணை காட்டுதல். அப்போ கருணை காட்டுவதற்கு என்ன வேண்டும்? சான்றோர் தொடர்பு இருக்க வேண்டும், அல்லது பக்தி செலுத்த வேண்டும். பக்தி செலுத்தும் போதும் அடியின் மனித ஆய்வனாக உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போ ராமணி சாமிகளே, அடியின் ஜீவகாரண்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும், ஜீவத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். இது ஒரு வேண்டுகோள். எதுக்கே ராமணி சாமினா, ஜீவகாரண்யம் இல்லாமல் நீர் ஞானியாக இருக்க முடியாது, ஜீவகாரணியம் இல்லாமல் பிறவி துன்பத்தை ஒழித்திருக்க முடியாது, ஜீவகாரணியமெல்லாம் முன்வினை பொடி பொடியாகிருக்க முடியாது, ஜீவகாரணி இல்லை என்றால் எம்மனை நீ வென்றிருக்க முடியாது, ஜீவகாரணி இல்லை என்றால் பெரும் ஆற்றல் நீ பெற்றிருக்க முடியாது. ஆகவே உன்னை கேட்கிறேன், அடியேன் ஜீவகாரணி உள்ளவனாக இருக்க வேண்டும், ஜீவதைவ உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ ஜீவதைவ மனிதாயமானம் மனிதநேயம் ஜீவகாரண்யம் கருணை எல்லாம் ஒரே பொருள். அந்த கருணைக்கு அருள் உண்டு, பொருள் உண்டு. அருள் கருணை என்றால் அருள். அருள் என்னன்னு கேட்டான், எங்கெல்லாம் இறக்க சிந்தை அருள் எது அதுன்னு கேட்டான். தம்மால் ஒரு காரியத்தை ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு மகிழ்ச்சியான காரியவற்றை செய்தால் அங்கே கருணை அருள் அல்லது ஜீவகாரணம் என்று கொள்ளலாம். இப்போ ஞானிகள் அப்படி தான் வாழ்ந்துருக்கா, ஞானிகள் இப்படி தான் கருணை கொண்டு தான் வாழ்ந்திருக்கார். இப்போ கருணைக்கு அருள் இரக்கம் தயை என்று பொருள். இந்த அருளுக்கு மறுபரப்புனா சிறப்பறிவு. சிறப்பறிவு இல்லாமல் ஒருவனுக்கு அருள் வராது. அப்போ சிறப்பறிவு என்பதுக்கு என்ன பொருள்னா, ஜீவகாரண்யமே சிறப்பறிவுக்கு காரணம், சிறப்பறிவே ஜீவகாரணத்துக்கு காரணம். அந்த சிறப்பறிவும் திருவள் துணை இல்லாமல் ஒருவனுக்கு வராது. அப்போ ஞானிகளை எதுக்கு ஏன் அந்த ஜீவகாரணியம் கண்ணோட்டம் என்று ஏன் வைத்தான்? ஏன் கருணை காட்ட வேணும்னா, ஏன் கருணை காட்ட வேணுமென்றால் அந்திய காலத்தில் நீ அவதிப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிகாரம் எழுதினான். அந்திய காலத்தில் பல ஆண்டுகள், சில ஆண்டுகள் நரகத்தில் இறக்காமல் நீ ஆன்மா பிரிய வேண்டும், சில ஆண்டுகள் நோய்வாய்ப்படாமல் அமைதியாக ஆன்மா பிரிய வேண்டும் என்பதற்காக தான் கண்ணோட்டம் கருணை காட்ட சொல்கிறார். உனக்கு நன்மைதான், நீ கருணையோடு வாழ்ந்தால் உனக்கு நன்மை. கருணைக்கு என்ன பெறுனா, கருணை அல்லது கண்ணோட்டம் அல்லது தயை அல்லது ஜீவகாரணம் அல்லது ஜீவதெய்வம், இதோடைய லாபம் என்னன்னு கேட்டான். அது ஜென்மத்தை கடைத்தேட்டுவதற்கு துணையாக இருக்கு. வினையை வெல்லலாம். கருணை அல்லது அருள் அல்லது தயை அல்லது ஜீவகாரண்யம் அல்லது விட்டு கொடுத்தல் எல்லாம் ஒரே பொருள். கருணை என்றும் ஜீவதெய்வம் என்றும் ஜீவகாரண்யம் என்றும் மனிதநேயம் என்றும் மனிதாயுமானம் என்றும் விட்டு கொடுத்தல் என்றும் மன்னித்தல் என்றும் இது போன்ற செயலுக்கு எல்லாம் அருள் என்று பொருள்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.